மனம் திறந்து பேசுகிறேன். எண் 63. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நம்முடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே புரிந்து கொள்வதினாலே நிலை நிற்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் என்றால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற சொல்லினுடைய பொருள், நமக்கு கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பது. அப்பந்தான் நம்முடைய வீடு நிலை நிற்க முடியும். நம்முடைய குடும்பத்தினுடைய உட்கரு உறவு ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கணவன் மனைவி, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சில குடும்பங்களிலே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இயலாததினாலே அந்த குடும்பம் முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய சீர், பெர்ஃபெக்ஷன், நிறைவு அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல ஆண்டுகள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தும் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறது. கடந்த குறுஞ்செய்தியிலே கணவன் மனைவி அவர்கள் புரிந்து கொள்வதற்காக மூன்று வேறுபட்ட சூழ்நிலைகளை பார்த்தோம். ஒன்று ஜெண்டர் ஃபேக்ட், ஆண் பெண் என்ற பாலின காரணி. ஆண் ஆண் தான், பெண் தான். ஆண் பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டும், பெண் ஆணை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ட்ரி ப்ராப்ளம், இரண்டு பேரும் வெவ்வேறான சூழ்நிலையிலிருந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு வரும்போது பல மாறுபட்ட எண்ணங்கள், நிலைப்பாடுகள் இருக்கலாம், அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நமக்குள்ளாக இருக்கிற இன்னர் கான்ஃப்ளிக்ஸ், ஒவ்வொருவருக்குள்ளேயும் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்முடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது. இவைகள் உள்ளத்திலேயே ஒரு போராட்டமாக, போர்க்களமாக இருக்கும். அதையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போ கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு ஜெண்டர் ஃபேக்டர், ஆண் பெண் என்ற பாலின காரணி, நுழைவு பிரச்சனை, வெவ்வேறான சூழ்நிலையிலிருந்து இரண்டு பேரும் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார்கள், இரண்டு பேர் உள்ளங்களுக்குள்ளேயும் அலைமோதி கொண்டிருக்கிற இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ், இதில் மிக முக்கியமானது ஜெண்டர் ஃபேக்டர், பாலின காரணி. என்னதான் ஆணும் பெண்ணும் சமம் சமம் என்று பேசினாலும் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. படைப்பினாலே ஆண் வேறு, பெண் வேறு. அதனால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு கோட்பாடு கிடையாது. ஆனால் வெவ்வேறானவர்கள் அநேக காரியங்களிலே அவர்கள் வெவ்வேறானவர். கிட்டத்தட்ட ஒரு 15 காரணங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஏன் ஒரு ஆணின் பெண்ணிலிருந்து வேறுபட்டவன், எப்படி ஒரு பெண் ஆணிலிருந்து வேறுபட்டவள். முதலாவது ஃபிசிக்கலி, கடந்த குறுஞ்செய்தியிலே பார்த்தோம். சரீர அமைப்பிலே இரண்டு பேரும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். என்னதான் சமம் என்று பேசினாலும் ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு பால் ஊட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரீர அமைப்பு அவனுக்கு கிடையாது. இரண்டு பேருடைய சரீர அமைப்பு வேறுபட்டது. இன்னொன்று கடந்த குறுஞ்செய்தியிலே பார்த்தோம், அயன் பாக்ஸ் கேஸ் ஸ்டவ் என்று சொல்லி. ஆண் கேஸ் ஸ்டவ் மாதிரி உடனே பற்றிக்குவான், உடனே ஆஃப் ஆகிடுவான். பெண் அயன் பாக்ஸ் மாதிரி ஹீட் ஆகிற கொஞ்சம் நேரம் ஆகும். ஹீட் ஆகின பிறகு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் கூட ஹீட் போகாது. அதே போல் பெண்களால் சில காரியங்களை மிக எளிதாக மறந்துவிட முடியாது. இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஆண்கள் இட்லி மாதிரி என்று சொன்னால் பெண்கள் இடியாப்பம் மாதிரி. அது இட்லி மாதிரி என்று சொல்லுவதை விட மினி இட்லி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு இட்லியை முழுசாக எடுத்து வயிற்றில் போட்டுருவோம். ஆனால் இடியாப்பம் நம்ம எடுக்கும்போது நூடுல்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராண்டாக அது வராது.
மொத்தமாக சேர்ந்தவர். ஆண் பொதுவாக ஒரு பிரச்சனையை தனியாக பார்ப்பார். ஆனால் பெண் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அதோடு சேர்த்து பல பிரச்சனைகளை ஒன்றாக இணைத்து பார்ப்பாள். இதில் எது சரி எது தவறு என்றல்ல, படைப்பில் இது ஆணுடைய ஒரு இயல்பு. ஒரு இட்லி எடுத்து வாயில் போட்டுருவானுக்கு அது ஒரு பிரச்சனை தான். ஒரு வேளை பேசும்போது கூட அவன் கடிந்து மனைவி இடத்துல சொல்ல, ஏன் எல்லாத்தையும் போட்டு குழப்புற மனைவி சொல், ஆமாம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும் இல்லையா. இது ரெண்டு பேருமே தவறு கிடையாது. ஆண் ஒரு பிரச்சனையை தனியாக பார்க்கிறான், ஒரு பெண் ஒரு பிரச்சனையை மற்ற பிரச்சனைகளோடு கூட இணைத்து பார்க்கிறாள். இதுவும் அவங்க ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் சொல்வது ஆண் சரி பெண் சரி என்றல்ல, அவர்கள் இயல்பிலே வேறுபட்டிருக்கிறார். நான்காவது லாஜிக்கல். இதனுடைய தொடர்பாக இதை நான் சொல்ல முடியும். ஒரு தர்க்க சாஸ்திரத்தின்படி லாஜிக்கலி உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், எ மேன் ஹஸ் காட் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் ரீசனிங், கம்பார்ட்மெண்டலைஸ்ட் ரீசனிங். ஆனால் ஒரு பெண் செயின் ஆஃப் தாட்ஸ் இன்டர்லிங்க்ட் அண்ட் இன்டர்வன். எப்படி நாம் இட்லி இடியாப்பம் என்று சொன்னோமோ அதுபோல் ஒரு ஆண் ஒரு காரியத்தை சிந்திக்கும்போது யோசிக்கும்போது தனித்தனியாக பார்க்கிறார், ஒரு பெண் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிறான். எடுத்துக்காட்டாக ஒருவேளை அவன் காலை உணவு உண்டு கொண்டிருக்கிறான், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், ஜூன் மாதம் வருகிறது, ஜூன் மாதம் வந்துவிட்டது, ஃபீஸ் கட்டியாக வேண்டும், என்னங்க பண்ணலாம், ஃபீஸ் கட்டணும்ல பார்த்துக்கிறேன், அது ஒரே வார்த்தையில் அவன் முடிச்சிடுவோம், ஃபீஸ் கட்டணும்ல பார்த்துக்கிறேன். இல்லைங்க அப்படியே நம்ம அந்த மேரேஜ் கூட போகணுமே, பார்த்துக்கலாம், மேரேஜ் தானே. இல்லைங்க இந்த இது ஒரு வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கணுங்க, ஒன்றுலாம் செய்வோமே, அப்படி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு போகும். அவனுக்கு ஃபீஸ் கட்டுவது ஒரு பிரச்சனை, ஒருவேளை அந்த திருமணத்துக்கு போவது இன்னொரு பிரச்சனை, அந்த பொருளை வாங்குவது ஒரு பிரச்சனை. ஆனால் ஒரு பெண் பார்க்கும்போது இந்த மூன்றுக்கும் ஒரு தொடர்பை பார்க்கிறான், அதை தொடர்புபடுத்தி பார்க்கிறான். இப்படி அவங்களுடைய சுபாவத்திலேயே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு சில வேறுபாடுகளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த குறுஞ்செய்தியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது ஒரு பெரிய பாடமாக அல்ல, நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட, ஆண் என்றால் இப்படி தான் இருப்பான், பெண் என்றால் இப்படி தான் இருப்பார்கள். ஒரு ஆண் பெண் போலவும் மாறிவிடக்கூடாது, ஒரு பெண் ஆண் போலவும் மாறிவிடக்கூடாது. மாறினால் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் என்று ஆகிவிடும். பெண்களுக்காக இயற்கையாக உள்ள இயல்பு சுபாவம் அவளுடைய தன்மை, ஆண்களுக்கு இயற்கையாக உள்ள அவளுடைய இயல்பு சுபாவம் தன்மை, இவைகளை ஏற்றுக்கொண்டு புரிந்து செயல்படும் போது நம்முடைய உறவு நிலை நிற்கும், சமாதானம் தங்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரே குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, குறிப்பாக கணவன் மனைவியை புரிந்து கொள்ள, மனைவி கணவனை புரிந்து கொள்ள அன்றுவரே உதவி செய்யா. புரிந்து கொள்வதனாலே எங்களுடைய உறவுகள் நிலை நிற்கும். அன்றுவரே குடும்பத்தில் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு அன்றுவரே செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தசித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டுமாக கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்.